பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயா பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. கேளுங்க, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. சர்வ சிறு சிகரே என்னை படைத்தவனிதானையா. சர்வ சிறு சிகரே என்னை படைத்தவனிதானையா. நீரில்லா என் வாழ்விலே, நீரில்லா என் வாழ்விலே நிம்மதி இல்லையா. எல்லாம் சொல்லுவோம் ஆண்டவரே, நிம்மதி இல்லையா. பயத்தோடும் நடுக்கத்தோடு கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடு கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. ஒளியாய் வந்தவரே என்ன உள்ளத்தில் வாருமையா. கூப்பிடுங்க எல்லாருமே. ஒளியாய் வந்தவரே என்ன உள்ளத்தில் வாருமையா. இந்த உலகின் சுடரொளியா, இந்த உலகின் சுடரொளியா என் வாழ்வை மாற்றுமையா. கேளுங்க பாப்போம், என் வாழ்வை மாற்றுமையா. பயத்தோடும் அழுக்கத்தோடு கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடு கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. சத்திய தேவாவியே உங்கள் பாதையில் நடத்துமையா. அம்மா சத்திய தேவாவியே உங்கள் பாதையில் நடத்துமையா. ரச்சா தேச்சர வாழனிரே, தேச்சர வாழனிரே என்னை தேச்சிட வாருமையா. கரங்களை தட்டி கேளுங்க, என்னை தேச்சிட வாருமையா. பயத்தோடும்
கத்தொடு கத்தாவே நான் ஜெபிக்கணுமே உற்சாகமாக பயத்தோடு நடுக்கத்தோடு கத்தாவே நான் ஜெபிக்கணுமே பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் நிரங்கணுமே ஆமென்ஸ்வேரா உம் பாதத்தில் ஜெபிக்கும் போது அபிஷேகம் நிரங்கணுமே பயத்தோடும் நடுக்கத்தோடு கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே ஆமென் பயத்தோடும் நடுக்கத்தோடு கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே மறுபடியுமாய் பயத்தோடும் நடுக்கத்தோடு கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே பயத்தோடும் நடுக்கத்தோடு கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் எனுமே ஐயாவும் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே 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 ஆமே கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க அப்பா உம்முடைய பாதத்தில் நான் இப்போ ஜெபிக்கும் பொழுது உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில் இறங்கணும் அப்பா உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கணும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மை ஆராதிக்க முடியாது கர்த்தருங்களுக்கு பலனை தாங்க சொல்லி கேட்போமா என்னுடைய சமூகத்தில் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால கர்த்தரிப்பில் எங்களை நிரப்பும் ஆண்டவரன் கேளுங்க ஆண்டவரே உங்களுடைய பலத்தினால் எங்களை நிரப்புங்க உங்களுடைய வல்லமையால் எங்களை நிரப்புங்க உங்களுடைய கிருபையால் எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஓ கரங்களை தட்டி தேவ பலனை பெற்றுக்கொள்ளு கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொண்டவர்களா நாமே ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களா தேவ பலனை பெற்றுக்கொண்டவர்களா இந்த நாட்களே கர்த்தரை ஆராதிக்கும்படி கிருபை செய்தாரே ஒளியாய் வந்தவர் இன்னைக்கு நம்மளை ஒளியாய் மாற்றி கொண்டு இருக்கிறார் அப்படி நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி தினந்தோறும் வேத வசனத்தின் மூலமாய் நம்மளை நன்றான பாதையிலே நடத்துகிற கர்த்தருக்கு நன்றி சொல்லுவனமாய் அப்படி நாமத்தை உயர்த்தோ கரங்களை தட்டி ஆமே ஆண்டவர உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா நீர் எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவர் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லுங்க அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம் நீர் எங்களை பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி எங்களை பெலப்படுத்துகிறீரே உமக்கு நன்றி எங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் வழி நடத்துகிறதுக்காய் நன்றி சொல்லுங்க ஆமே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே நீர் எங்களை பெலப்படுத்துகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே மீதியான ஒவ்வொரு வேலையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உடைய கரத்துல கொடுக்கிறோம் எங்களுடைய அப்ப ஜீவித்து உடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா எங்களை பலவீனத்து உடைய கரத்துல கொடுக்கிறோம் சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல உங்களை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிங்க உங்களை முற்றிலுமாய் தேவனுடைய கரத்துல அர்ப்பணிங்க அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவர் ஒரு நாளும் நம்மளை மறவாத இயேசு ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவர் ஹல்லேலூயா அவருக்கு நன்றி சொல்லுவோம் வருடங்கள் காலங்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வருகிறவர் நம்முடைய எதிர்காலத்தை எல்லாம் நம்மளை பாதுகாத்து வருகிறவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் வாக்கு மாறாத தேவர் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக கர்த்தருடைய கரத்தை நம்ம அர்ப்பணிப்போமாக என்னுடைய சமூகத்தில் நம்மளை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமாக ஹல்லேலூயா நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே சொல்லி ஆமென் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே
தண்ணி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே வாக்கு சத்தம் தந்தவரே நுந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே வாக்கு சத்தம் தந்தவரே உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கு என அளித்தவரே லக்ஷ்மா யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கு உனக்கு அளித்தவரே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே ஒரு நாளும் என்னை தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா எல்லாம் சொல்லுங்க வாயில திறந்த அந்த முறை வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா உம் வல்ல கரத்தா நீர் என்னை தாங்கி நீ உம் சிறகாலே மூடி காத்திட்டே எல்லாம் சொல்லுங்க உம் வல்ல கரத்தா நீர் என்னை தாங்கி நீ உம் சிறகாலே மூடி காத்திட்டே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே உற்சாகமாக ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு துதிக்கிறே எதிர்காலம் உம் கையிலே என்று பயையாவும் நீங்கியதே எதிர்காலம் உம் கையிலே என்ன பயஞ்சாவும் நீங்கியதே பக்கத்தில் நான் பயப்படனே என் துணையாக இருக்கின்றீரே உற்சாகமா சொல்லுவப்பா நீரன் பக்கத்தில் நான் பயப்படனே என் துணையாக இருக்கின்றீரே இயேசுவே நாளும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே அருமையான தேவ பிள்ளைகளே அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் கைவிடவே இல்லை மோசே அழைத்தார் கைவிடவே இல்லை யாக்கோபே அவர் இஸ்ரவேல் என்று அழைத்தார் கைவிடவே இல்லை அருமையான தேவ பிள்ளை அவர் கைவிடாத தேவன் கைவிடாத தேவன்
கைவிடாத தேவன். அவர் ஒருபோதும் உங்களையும் என்னை கைவிடாத தேவன். அவர் இருக்கும் பொழுது நம்ம எதிர்காலத்தை குறித்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க. நம்முடைய வாழ்க்கையை குறித்த பயம், நம்ம கணவன் மனைவியை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க. இந்த நாட்கள கத்துடி சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி ஆராதிப்போம். ஆண்டவரே அப்பா அம்மா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்திக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் உள்ள வேதனை எல்லாம் எடுத்து போடுகிற எங்களை உருவாக்கின இயேசுவே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்மை உயர்த்துகிறோம் சொல்லி கத்தரை நோக்கி ஆராதிப்போமா. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எல்லாம் சொல்லுங்க, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. எல்லாம் கேளுங்க, அன்போடு சமத்துல ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயனாவும் நீங்கியதே. ஆழத்துல இருந்து எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயனாவும் நீங்கியதே. ஆண்டவரும் பக்கத்துல இருக்கிறா மகளே, நீரே பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக நீரே பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கிறீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆமென் அப்பா. உங்களுடைய சமூகத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வெளி முழுதும் கத்தர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை கத்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய எண்ணங்கள், ஆண்டவருடைய எண்ணத்தின் இருதயத்தின் பயத்தை எல்லாம் இந்த வேலையில எடுத்து போடும்படியாக செபிக்கிறோம். நீர் அவர்களோடு துணையா இருக்கிறீர் என்று இன்றைக்கு வாக்கு தத்தம் பண்ணின கத்த அவர் வாக்கு மாறாத நேசராய் இருந்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே இந்த கொரோனா நாட்கள் பயம் யாவையும் எடுத்துப்பட்டு ஆண்டவர்களை பலப்படுத்தும்படியா செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத இனிய நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த ஆராதனை என்பது இந்த ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய இந்த ஆராதனையை நம்முடைய பிள்ளைகள் யாவரும் அது கவனமாக உட்கார்ந்து கேட்கணும். ஏதோ அப்படி மாற்றி மாற்றி போய்கொண்டிருக்கிற விட முழுமையாக இருந்து அந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. வேத வசனத்துக்கு நேராக கடந்து வருவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 37 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே அதை அறிவீர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, உயிரற்ற எலும்புகளை குறித்து உயிர் அடையுமா என்று சொல்லி கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். எனக்கு அருமையானவர்களே, மரித்து போய் உயிரே இல்லாமல் அது பல சடலங்கள் இருந்த இடத்திலே அது எல்லாம் மக்கி போய் எலும்பு கூடுகளாக அங்கும் இங்குமாக கிடக்கிற ஒரு இடத்தை குறித்து அவர் பேசுகிறார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார், இதோ அந்த பள்ளத்தாக்குகளிலே வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது.
ஒரு எலும்பை குறித்து அவர் பேசவில்லை. திரளான எலும்புகள் அந்த இடத்துல கிடக்குது. அது எப்படி இருக்கிறது? உலர்ந்து போய் இருக்கிறது. திரளான எலும்புகள் இருக்கிறது, அது உலர்ந்து போய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கை பட்டு போய் விட்டதா, உலர்ந்து போய் விட்டதா, காய்ந்து போய் விட்டதா, இல்லை இந்த எலும்புகள் போல அது திரளாக சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உயிரற்ற எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவனாய் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். உன் எதிர்காலத்திலே அவர் இருக்கிறபடினாலே நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர் உன் அருகிலே இருக்கிறார். உன் காரியங்களை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்பொழுது உயிரற்ற எலும்புகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எலும்புகள், எலும்புகளை குறித்து சற்று நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஏனென்று சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகம் 2:21 இருந்து சில வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அப்பொழுது தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உருவாக்கி அவனுடைய விலா எலும்பு அவனுடைய விலாயில் இருந்து ஒரு எலும்பை எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த எலும்பை மனுஷியாக மாற்றி அவனிடத்திலே கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ எலும்பு ஒரு மனுஷியை குறிக்கிறது, ஒரு பெண்ணை குறிக்கிறது. திருமணமான அநேக பிள்ளைகள் ஒருவேளை இதை கவனித்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய எலும்பு என்ன என்று கேட்டால், என் மனைவி என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், உன் சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட எலும்பு தான் அன்றைக்கு ஆதாம் சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட எலும்பு. அது ஒரு மனுஷியாக உருவாக்கப்பட்டு அவனுக்கு துணையாக வந்தது. அதுபோல தான் இந்த எலும்பு என்று பார்க்கும் பொழுது உன்னுடைய மனைவி உனக்கு ஒரு எலும்பாக இருக்கிறாள். எலும்பு என்பது நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம், மிகவும் பலன் உள்ளது. எத்தனை 1000 வருடங்கள் கழிந்து போனாலும் சில குழிகளை தோண்டும் பொழுது அந்த எலும்பு அப்படியாக இருக்கும், அது மச்சி போகாது, அவ்வளவு பலன் உள்ளதாக இருக்கிறது. சிம்சனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஒரு கழுதையின் தாளை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று குவித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஒரு தாடை எலும்பு 1000 பேரை கொல்றதுக்கு சிம்சோனுக்கு பலன் இருக்கலாம், ஆனால் அந்த பலனுக்கு ஏற்றவாறு அந்த தாடை எலும்புகளையும் பலன் இருந்தால் தான் அதை கொல்லுவதற்கு உதவியாக இருக்கும். அப்போ அந்த எலும்புகளுக்குள்ளே அவ்வளவு பெரிய பலன் இருக்கிறது. இப்பொழுது இந்த எலும்புகள் இந்த வேதத்திலே வாசிக்கும் பொழுது வெட்ட வெளியிலே அதிகமாக திரளாக காய்ந்து போய் கிடக்கிற எலும்புகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இது உயிர்ப்பிக்கப்படுமா என்று சொல்லி. தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது தேவன் நீர் அறிவீர் என்று சொல்லி முடிக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் அந்த உயிரற்ற எலும்புகளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினால் அவர் அதற்கென்று சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை என்று சொன்னால், 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளிலால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போ இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை தீர்க்கதரிசி எலும்புகளை குறித்து பேசுகிறார், எலும்புகளோடு பேசுகிறார், உயிரற்ற எலும்புகளோடு பேசுகிறார். அது எப்படி இருக்குது என்பது அறியாத சூழ்நிலையிலே அந்த எலும்புகளுக்கு மத்தியில் தான் இப்போ அவர் பிரசங்கம் பண்ணுகிறாரு. செத்து போனவனுக்கு பிரசங்கம் பண்ணுகிறது போல உயிரே இல்லாத அந்த உயிரற்ற உலர்ந்த எலும்புகளுக்கு மத்தியிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை இந்த தீர்க்கதரிசியாய சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நான் தீர்க்க தரிசனமாக உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிட்டு இதோ அந்த அசைவு உண்டாகுது. அந்த தீர்க்க தரிசி எலும்புகள் மத்தியிலே அந்த இரைச்சலை கொண்டு வந்த பொழுது அந்த எலும்புகளுக்குள்ளே அசைவுகள் உண்டாகுகிறது. உயிரற்ற எலும்புகளுக்குள்ளே அசைவு உண்டாகிறது. அசைவு உண்டாகி எலும்புகள் தந்தன் எலும்புகளோடு இணைந்து கொண்டது. நல்லா கவனிங்க, எலும்புகள் தந்தன் எலும்புகளோடு இணைந்து கிடைக்கிறது. அப்போ அந்த பள்ளத்தாக்கு நிறையாக வெட்ட வெளியில் நிறையாக அநேக எலும்புகள் அங்கும் இங்கும் சிதறி கிடக்கிறது. அந்த சிதறி கிடக்கிற இடத்துல ஒரு வகையாக மண்டவோடு ஒரு இடத்துல கிடக்கலாம், இடுப்பு ஒரு இடத்துல கிடக்கலாம், கை ஒரு இடத்துல இருக்கலாம், கால் ஒரு இடத்துல கிடக்கலாம். இந்த எலும்புகளெல்லாம் தனித்தனியாக கிடக்கிறது. ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்யும் பொழுது தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இறங்கும் பொழுது அந்த எலும்புகள்
தண்டன் எலும்புகளோடு பாருங்க செத்து போன உயிரில்லாத எலும்புகள் தண்டன் எலும்புகளோடு இணைந்து கொண்டதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான மகனே மகளே, உன்னுடைய எலும்பு உன்னுடைய மனைவி உன் மனைவியோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேறொரு காரியத்திலே அலைய வேண்டும் விரும்பவே கூடாது. உயிரற்ற எலும்புகளுக்கு கூட கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தது போல தண்டன் எலும்புகளோடு இணைந்து கொண்டு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் தண்டன் எலும்புகளை விட்டுவிட்டு வேறு எலும்புகளை தேடுகிற காலகட்டத்தில் கடந்து போகிறோம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன், அருமையான மகனே மகளே, இந்த ஆன்லைனில் கவனித்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளையே, உன் எலும்பு உன்னுடைய மனைவி. உனக்கு கொடுக்கப்பட்ட எலும்பு அது பலன் உள்ளது. உனக்கு கொடுக்கப்பட்ட எலும்பு வளைந்து கொடுக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட எலும்பு உன்னை பாதுகாக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட எலும்பு உனக்கு ஆலோசனை கொடுக்கிறது. ஆகையினால அந்தந்த எலும்புகள் அதனோடு இணைந்து கொள்வது போல நீயும் உன் மனைவியாகிய எலும்போடு இணைந்து உன் வாழ்க்கை கொண்டு போகும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனிக்கும் பொழுது 7வது வசனத்தை நீங்கள் திருப்பி திருப்பி வாசித்து பாருங்கள். திருமணமாகிற பிள்ளைகள் வாசித்து பாருங்கள். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் வாசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு திருமணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம், பேசி முடிச்சிருக்கலாம், இந்த கொரோனா நாட்களில் தள்ளி போட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் கவனித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. உயிரற்ற எலும்புகளே, அன்றைக்கு ஆவியானவர் அசைவான பொழுது ஒரு இறைச்சல் கேட்ட பொழுது தண்டன் எலும்புகளோடு இணைந்து கொள்கிறது. இன்றைக்கு உலக ஜீவிக்கிற நீயே நானும் உன்னுடைய எலும்புகளோடு இணைந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உன்னை தகுதிப்படுத்த வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே பிசாசானவன் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இறங்கி பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஒரே மனைவியுடைய இருக்கக்கூடிய ஈசாக்கை போல நீ உன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். முற்பிதாக்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது திருமணம் செய்து கொண்டார்கள் என்று சொல்லி நினைத்து அதை பிடித்து கொள்ளாதீர்கள். நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து ஈசாக்கு முன்மாதிரியாக கர்த்தர் அனுப்பினார். வாக்குத்தத்தம் பண்ணியில் கொடுக்கப்பட்ட ஈசாக்கு பலி செலுத்த அனுப்பப்பட்டார். அந்த பலி செலுத்தாமல் கர்த்தரை பாதுகாத்து கொண்டார். அவர் ஒரே மனைவியுடையாக ரெபேக்காளோடு இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, நீயும் ஒரே மனைவியுடைய ஒரே புருஷனுடைய மகனாக மகளாக ஜீவிக்க வேண்டும். உயிரற்ற எலும்புகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானம் கடந்து வரும் பொழுது உயிரோடு இறக்கிற உனக்கு அப்படிப்பட்ட ஞானம் கடந்து வரணும். வேதம் சொல்லுகிறது இது கடைசி காலத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. உன் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். உன் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஜீவிக்கிற காலத்திலே வாழ்ந்து கொள்கிற பிள்ளைகளே, பரிசுத்தத்தை இழந்து விடாதீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அச்சாரமே பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளவன் தான் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகினால் தேவ பிள்ளையே, இந்த உயிரில்லாத எலும்புகள் தந்தன் எலும்புகளோடு இணைந்து இருக்கிறது போல நீங்களும் அவர்களோடு இணைந்து இருக்க, உன் மனைவியோடு உன் புருஷனோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது அதிகமாக தியானிக்கக்கூடிய காலகட்டம் இல்லாதபடினாலே நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்றி போயிற்று, நாங்கள் அறுப்பண்டு போகிறோம் என்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ நம்பிக்கை இழந்திருக்கலாம். இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய உங்களுக்கு இன்றைக்கு வருகிறது. என்னுடைய வாழ்க்கை உலர்ந்து போய்விட்டது, என் வாழ்க்கை பட்டு போய்விட்டது, நான் எதிர்காலத்தில் நம்பிக்கையுள்ள அற்றவனாக இருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். நல்ல பாடலை பாடும் பொழுது நீர் என் பக்கத்தில் இருக்கிறபடினாலே நான் பயப்படேன் என்று சொல்லி நல்ல பாடல்களை பாடினீர்கள். அருமையான தேவ பிள்ளையை, இயேசுன் பக்கத்திலே இருக்கிறார், இயேசுன் அருகிலே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாகிய உனக்கு வருகிறது. உலர்ந்து போன எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தை உனக்குள்ளே வருகிறது. உயிரற்ற எலும்புகளை உயிர்ப்பித்த இயேசு இன்றைக்கு ஆவியானவர்களுக்கு இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் யார் யாரால அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறீர்களோ இதோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அங்கே அவருடைய ஆவி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்தாவி உங்களுக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்பண்டு போகிறோம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தி சொன்ன பொழுது என் ஆண்டவர் நீ அம்பிக்கை அற்றவன் அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் ஆவியை உனக்குள்ள அனுப்புகிறேன், என் பலனை உனக்குள்ள அனுப்புகிறேன், என் ஆசீர்வாதத்தை உனக்குள்ள அனுப்புகிறேன், என் ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறேன் சொல்லி நீ நம்பிக்கை அற்றவனாக இருக்க வேண்டாம். உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இதை குறித்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கீழே 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு சூழ்நிலைகள், சபைகள் திறக்கப்பட முடியவில்லை, நாம் உலர்ந்து போய் இருக்கிறோம், நம்முடைய எலும்புகள் நினமுள்ளதாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். நாம இருக்கிற இடத்துல, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல, உன்னுடைய திருச்சபையில, உன் குடும்பத்துல உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய மகிமை உனக்குள்ள இறங்கிக் கொண்டிருக்கிற அப்படினால வேதம் சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்புவேன். அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வருகிறது. அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. இந்த ஆவி அந்த எலும்புகளை கடந்து வந்த பொழுது அது காலூன்றி நின்றதாக வேதத்திலே வாசிக்கிறதையே உருவாக்குகிறார், நல்ல நரம்புகளை கொடுக்கிறார். இதை குறித்து வியாக்கியானம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், இன்றைக்கு உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையை அற்றி போய் இருக்கிற உன் வாழ்க்கையே, உன் பட்டு போன வாழ்க்கையே, முடிந்து போன வாழ்க்கையே, உலர்ந்து போன வாழ்க்கையே, என்னால் உயிர்ப்பிக்கப்பட முடியும். நீ தேவ சமூகத்து கடந்து வரும் பொழுது நான் என் ஆவியினால் உன்னை உயிர்ப்பிப்பேன். கர்த்துடைய ஆவி உனக்குள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்துடைய மகிமை உனக்குள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். என்னை விசுவாசிக்கிறன் உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் நதி போல புறப்படும். அந்த பரிசுத்த ஆவியான தண்ணீர் உன் உள்ளத்திலிருந்து புறப்பட வேண்டும், உன் இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். அந்த புறப்படுகிற நதியாயில் புறப்படுகிற தண்ணீர் உன் சரீரம் முழுவதும் பாய வேண்டும். அந்த சரீரத்திலே பாயும் பொழுது உன் சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டாகும், உன் சரீரம் செழிப்பாகும், உன் வாழ்க்கை செழிப்பாகும், உன் எதிர்காலம் செழிப்பாகும். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், உயிரற்ற எலும்புகளை உயிர்ப்பித்து அதை காலூண்டி நிறுத்து அதையே ஆராதிக்கிற தேவன் உன்னை உயிர்ப்பித்து உன்னை காலூண்டி நிற்க செய்து உனக்குள்ள ஒரு பலனை கொடுத்து நீ கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இதுவரைக்கும் உயிரற்ற ஆராதனை செய்து கொண்டிருப்பாய், பலன் இல்லாத ஆராதனை செய்து கொண்டிருப்பாய். இன்றைக்கு ஒரு பெரிய பலன் உனக்குள்ள இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பலன் பரிசுத்தாவியின் அபிஷேகம், அந்த பலன் தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமை எனக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் முழங்கால் பிடி செபிப்போம். கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடுங்க. இது வேடிக்கை பார்க்குற நேரம் இல்லை, இது தேவனுடைய மகிமை இறங்குகிற நேரம். உன் இருதயம் ஒருமனப்பட வேண்டும், உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும், உனக்குள்ள ஒரு அபிஷேகம் கடந்து வர வேண்டும், உனக்குள்ள ஒரு அக்னி இறங்க வேண்டும். நான் இந்த பூமியில் அக்னியை போட விரும்புகிறேன் என்று சொன்ன தேவன் இந்த யார் யாரெல்லாம் இந்த இடத்துல செபித்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் முழங்கால் படிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய இல்லத்தில் அவருடைய உள்ளத்தில் நம்முடைய அக்னியை போடுமாறு செபிக்கிறேன். அது பற்றி எரியட்டுமப்பா, அது பற்றி எரியட்டுமப்பா. அந்த உயிரற்ற எலும்புகளுக்குள்ளே அந்த ஆவி இறங்கினது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவி உலர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, காய்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே பலன் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக மாற்றுமாறு செபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்றுமாறு செபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக மாற்றுமாறு செபிக்கிறேன். இப்பொழுது அந்த மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டுங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெற்றுக்கள், பெற்றுக்கள், பெற்றுக்கள். பவர், 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 பவர்.
பவர் ஜீசஸ் 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 இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரேசியோ 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 க்ளோரி 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 இயேசுவின் ரத்தத்தை சுற்றி தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை சுற்றி தெளிக்கிறேன். ஜெபிக்கிற பிள்ளைகள் மத்தியிலும் ரத்தம் இறங்குவதாக. ஜெபிக்கிற பிள்ளைகள் மத்தியிலும் வல்லமை இறங்குவதாக. இன்றைக்கு யார் யாரெல்லாம் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ அவர்கள் பத்தியிலே உடைய மகிமையை விளங்க பண்ணுமாறு ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை பலப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன். உடைய பரிசுத்தாவியை அனுப்புமாறு ஜெபிக்கிறேன். உடைய நல்ல ஆவியர் மத்தியிலே இறங்கட்டுமாப்பா. உடைய அபிஷேகம் அவர்களை இறங்கட்டுமாப்பா. உடைய அக்னி இறங்கட்டுமாப்பா. பரிசுத்த அக்னி இறங்கட்டுமாப்பா. பரலோக அக்னி இறங்கட்டுமாப்பா. இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டா. இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டா. ஒரு புதிய பலன் கடந்து வருவதாக. ஒரு புதிய வல்லமை கடந்து வருவதாக. ஒரு அபிஷேகம் கடந்து வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பரிமாணம் கடந்து வருவதாக. இனி எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற மகளே மகனே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே, உன்னை உயர்த்துவதற்காகவே அவர் தம்முடைய சிலுவையை எடுத்து தன்னை வெறுமைப்படுத்தி தன்னை தாழ்மைப்படுத்தின இயேசுவை நோக்கி பார். இயேசுவை நோக்கி பார். உனக்காக ரத்தத்தை சிந்தின இயேசுவை நோக்கி பார். உனக்காக பாடுகளை சகித்த இயேசுவை நோக்கி பார். அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டு வெற்றி சுதந்திரித்துக் கொண்டது போல உன் வாழ்க்கை இயேசுவுக்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ கட்டுகள், சாப கட்டுகள், உனக்கு எதிராக செயல்படுகிற மந்திர கட்டுகள், வெள்ளி சூனிய கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவியிலே இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். கருத்து வேறுபாடுகளை கொண்டு வருகிற அந்தகார கிரியைகளை நிறமலமாக்கி போடுமாறு ஜெபிக்கிறேன். ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டா. உங்களோட வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டா. ஜெபிக்கிற பிள்ளைகள் மத்தியில வல்லமை ஓற்றுங்க, 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 ஓற்றுங்க. ஒரு உன்னதத்தின் மகிமை இறங்கட்டா. உன்னதத்தின் வல்லமை இறங்கட்டா. உயிரற்ற எலும்புகளை காலுள்ளி நிக்க செய்த தேவன் உலர்ந்து போய் இருக்கக்கூடிய வாழ்க்கையோடு போராடுகிற வாழ்க்கையோடு இருக்கிற பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படுமாறு ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே மகி சோதரம். ஆவியான தேவனுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து கொடுக்குமாறு ஜெபிக்கிறோமாப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆராதனையில் பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிற ராஜா. வருடங்கள் காலங்களாக நீர் எங்களோடு இருக்கிற தேவன். நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் எங்களை சரியாக மகிழ்ச்சியாக நடத்துங்க. சீக்கிரமாக இந்த கொரோனாவிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு என் ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட்டு சபைகள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்து கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி எடுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. தேங்க்யூ ஜீசஸ்.